வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெண்டு விதமான உளுந்தங்கஞ்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு விதமான ஒன்று நம்ம இனிப்பு சேர்த்தும் இனிப்பு இல்லாமையுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இனிப்புக்காக நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன், இதை நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி என்கிட்ட அரை கப் கருப்பட்டி இருக்குது. இதை நல்லா நம்ம வந்து அடுப்பில் போட்டு நல்லா கரைச்சிக்கிடலாம். எதுக்காக அப்படின்னா நல்லா கல் மண் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்துடும். ஒரு கப் தண்ணி ஊற்றி அது ஜஸ்ட்டு கொதிச்சு கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கி ஏதாவது ஒரு கப்பில் எதில் அளந்தாலும் சரி அரை கப் உளுந்து, கால் கப் பச்சரிசி சேர்த்து நல்லா நம்ம அதை கழுவிட்டு வந்துடலாம். நல்லா அதை கழுவணும், அழுக்கு மண் அதெல்லாம் போகுது. நல்லா கழுவிச்சு அதில் இன்றைக்கி ஒரு கப் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுதான் ஈஸியாக வேகும். இப்படி அரைக்கிறதுனால அந்த உளுந்தோட தொளி நமக்கு தனித்தனியாக வராது. இந்த மாதிரி நம்ம குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஒரு குக்கரில் இதை நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம எதால் அரிசி உளுந்து அளந்தோமோ அதுலேயே நம்ம 6 கப் தண்ணி இதில் ஊற்றணும். 6 கப் தண்ணி ஊற்றிட்டு இன்னைக்கு ஒரு முழு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் தட்டிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். 5 விசில் வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். இந்த வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டுக்கினால நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நல்லா இப்போ நமக்கு நல்லா குழஞ்சிருச்சு, நல்லா வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கட்டி ஏதாவது பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு இல்லை தேங்காய் பூவும் சேர்க்கலாம், இல்லை தேங்காய் பாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி 1 கப் அளவில் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நம்ம அடிக்கடி இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால நம்ம வரக்கூடிய இடுப்பு முதுகு கை கால் மூட்டு வலி வந்து நிரந்தரமாக நீங்கிடும். நம்ம வேலை செய்யும் போது வரக்கூடிய சோர்வுகள் வந்து இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால வராது. பெரியவங்களாக இருந்தால் இதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கோ எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு பாதி எடுத்துட்டு மீதி பாதிக்கு நம்ம ஏற்கனவே கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கிறதையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி போட்டுருந்துருக்கிறதுனால அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். உடல் சோர்வாகிறதுக்கு காரணம் நம்ம சத்து இல்லாத உணவு சாப்பிட்றதுனால தான். இந்த மாதிரி நம்ம சத்தான உணவு சாப்பிடும்போது நமக்கு சோர்வு ஏற்படாது. இன்றைக்கி உள்ள இந்த உளுந்த கஞ்சியில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்சத்து, இரும்பு சத்து. இது சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நரம்பு சம்பந்தமான எந்த ஒரு குறைபாடுகளும் இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால வராது. நம்ம உடம்பிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ள இந்த உளுந்தங்கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.